ஹலோ, வெல்கம் பேக் டு அவியல் சேனல். நான் உங்கள் மனோஜ் பேசுகிறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறோம் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன எபிசோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு எதிர்ச்சியாக வந்து நான் என்ன பண்ணேன், நம்ம காதலன் படத்தில் பேட்ராப் சாங் கேட்டேன். ஸோ அதில் ஒரு சரணம் வரும், வாடகை கரண்டு முறவா செல் பேக்கெட் பழுப்புள்ள குட்டி ஸ்கூலில் பீசிமா நேரம் வேற ஆசை பாமா எழு பச்சரிசி கோதுமை பத்தல்ல பத்தல்ல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு நாரண்டன்னா உண்டி இலை ஓடச்சு நாலண்ணா எட்டன்னா கடனை உடனே வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு அஞ்சு பத்து காசு எடுத்து பத்தலை 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 அப்படின்னு நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் மாதவர்களும் பட்ஜெட் பத்தினாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மந்த்லி வந்து பட்ஜெட்டை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு புதுசான ஒரு எபிசோட தான் வந்திருக்கோம். ஸோ இந்த எபிசோட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் எஸ்பெஷலி ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். வாங்க நம்ம எபிசோடுக்கு போகலாமா? ஸோ நம்மளோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த எபிசோடு வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி ஒரு எபிசோட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி பேசுறதுக்காக மிஸ்டர் கணேஷ் வந்து நம்ம சேனலுக்கு இந்த எபிசோடுக்கு வந்திருக்கேன். அண்ட் மிஸ்டர் கணேஷ் பற்றி சொல்லணும்னா, ஸோ நானும் கணேஷ் வந்து ஒரு லாங் டைம் கலீக்ஸ். அண்ட் எனக்கு எப்பப்பெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் தேவைப்படுதோ ஸோ அப்போல்லாம் கணேஷ் கிட்ட கேட்பேன். அவரோட அட்வைஸஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவரோட இந்த நாலேஜை நம்ம சேனலுக்கு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நான் இந்த எபிசோடுக்கு கூப்பிட்டேன். ஸோ வெல்கம் கணேஷ். வெல்கம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி ஷோஸ் ஆஃப் அவியர். நல்லா இருக்குது, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் பீங் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஆடியன்ஸ் ஆல்சோ. ஐ ஃபீல் தட் இட்ஸ் அ குட் ஃபார் ஆடியன்ஸ் டு ஃபீல் சீன் திஸ் அவியல் சேனல். ஸோ அவியல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் வில் பி பெனிஃபிட். ஐ எக்ஸ்பெக்டட் மோர் அண்ட் மோர் எபிசோட் டு பி திஸ் டைப் ஆஃப் திங்ஸ் டு கம். தேங்க்யூ கணேஷ். ஆக்சுவலி கணேஷ் வந்தோடனே நம்மளோட எபிசோட பற்றியும் நம்மளோட சேனல் பற்றியும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம வந்து எபிசோட் போகலாமா? ஸோ இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி சொல்லணும் கணேஷ். ஸோ அது எல்லாருமே ஏன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஃபைனான்ஷியல் பிளானிங் டாபிக், ஐ வுட் லைக் டு ரிஜிஸ்டர் தட் ஐ எம் நாட் எ ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ண போகிறேன் அவியல் டீமோட. ஸோ நீங்கள் வந்து எதுனாலும் ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிடுங்க. Then we will go to the question. Okay. And financial planning, what is important? ஒவ்வொருத்தரும் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நம்ம பண்ணுற பிளானிங் தான், இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஃபைனான்ஷியல் பிளானிங்னு என்ன பண்ணுவாங்க, வந்தவுடனே சம்பளம் வந்தவுடனே சம்பளத்துக்குரிய முதல் வந்து அவங்க கணக்கு பண்ணுறது வந்து இவ்வளோ செலவாகும் அது ஆகும் பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அதை இது பண்ணுவாங்க. இதில் ஆடட் என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்ததும் சேவிங்ஸுக்கு என்னன்றது ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து வச்சுட்டு தான் நீ மீடியா வந்து நீங்கள் செலவுக்கோ இதுக்கோ பட்ஜெட்டு பண்ணணும். அதுதான் ஒரு மாற்றம் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில். ஓகே. ரெண்டாவது வந்து என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணால் நல்லாயிருக்கோன்றது தான் ஃபைனான்ஷியல் பிளானிங். ஓகே. இன்னி இப்போது ஒரு காலத்தில் வந்து எஃப்டியில் போட்டிருந்தோம், எஃப்டியில் வந்து 8% 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருந்து. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எனஃப் கிடையாது. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4% 5% இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சர்வைவல் ஆக முடியாது. ஸோ வாட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வி நீட் டு கோ, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல கொடுக்கணும், எவ்வளோ வந்து கடன் வாங்கணும், அந்த மாதிரி கணக்குகளெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் பெட்டர் பிளான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்தியனில் மொத்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா சாவி கிளாஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு எந்த ஒரு ஐடியாஸ் கொடுப்பீங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு? சேலரி பீப்புள் ஃபஸ்ட்டு வி தே ஹேவ் டு டிசைட் என்ன பண்ணணும். முதல்ல வந்து அவங்களுக்கு சேல்ரி என்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் திங் வந்து சேவிங்ஸில் போட போகிறோம், அட்லீஸ்ட் 20% வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சிடணும். சேவிங்ஸ் ஷுட் பி இன் அந்த சேவிங்ஸ்லேருந்து எப்படி வந்து சிமுலேட் பண்ண போகிறோம், நம்ம வந்து லாங் டேர்ம் கோல் என்ன, நாளைக்கே எனக்கு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், தட் மணி திரும்ப எடுக்கக்கூடாது, அதுக்கான சேவிங்ஸ் என்னன்றது பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ஆர்டி மூலிமா பண்ணலாம் சேவிங்ஸு, பிபிஎஃப் மூலிமா பண்ணலாம். அண்டு தே ஹாவ் டு லேர்ன் இட், ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இன்வால்வ் ஆகும்போது ரிஸ்கும் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பீப்புள் வந்து ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்டு ஒர்க் பண்ணணும். அண்டு வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், பட் யூ கேனாட் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸை வந்து அதெல்லாம் வந்து உடனே எதிர்பார்க்க முடியாது. ஒரு கோல்டோ ஒரு லேண்டோ நீங்கள் போடுறீங்கன்னா வந்து உடனே வந்து நாளைக்கே வந்து பல கோடிகள் வந்து சம்பாதிக்கலான்றது முடியாது. கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு,
ரெண்டாவது ஷேர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்கனாலும் அதே தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி போட்டு உடனே வந்து எனக்கு 100% 200%ன்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆவரேஜ் ஒரு 20 வருஷம் பார்க்கும்போது சிஏஜிஆர்னு வாங்க. சிஏஜிஆர்னால் ஃபுல்லாக கன்சால்டேட்டாக வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்துட்டு 20 வருஷத்துக்கு பிரிச்சிங்கன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்றது இருக்கும். அது ஒரு 20% வந்தாலே இன்றைக்கி வந்து நமக்கு நல்ல இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர், இப்போ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் அதிகமாக வரும். ஆமாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஆமாம். ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நான் தான் வந்து சம்பாதிக்கிறேன் 1 & 1 இல்லைன்னா ஐ நீட் டு டேக் அன் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் சேலரியிலேருந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி ஃபார் 20,000 சேலரினா அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ த வே யூ ஆர் டேக்கிங் யுவர் சேஃப்கார்ட் யுவர் ஃபேமிலிஸ். ஸோ இதுதான் பெட்டர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேலரி பீப்புள். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ரேஷ், ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ஒரு சராசரியான குடும்பம் பார்த்திங்கன்னா, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு 2 குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து 2 பேருமே சம்பாதிச்சாலும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும்ல. ஸோ ஒரு இதுதான் இன்கம், இதுக்கு இதெல்லாம் சேவிங்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு. ஸோ இந்த லைனை நம்ம வந்து எங்கே வச்சு ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சேலரி வந்தோடனே ஒரு 20% ஆஃப் சேவிங்ஸ் ஃபார் லாங் டேர்ம்னு வச்சுங்க. ஸோ அட்லீஸ்ட் 15%. வாட்ஸ் யூ டிசைட் பட் இட் ஷுட் பி அபவ் 15%. ஓகே, உங்களுக்கு அந்த இதை எடுத்து சேவிங்ஸ்னு அது மூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் யூ ஹேவ் டு எக்ஸ்பாண்டிச்சர். எக்ஸ்பாண்டிச்சரில் என்ன பண்ணணும்னு அதை வச்சு கேல்குலேட் பண்ண ஆரம்பிங்க. ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் டு கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு மீதி 20% போச்சுன்னா 80% தான் உங்கள் சேலரி. ஸோ 80% தான் உங்கள்கிட்ட இன்கமே இருக்குதுன்னு நினச்சிங்க. அந்த 80%ல் ஹவு டு லீட் த லைஃப் இன் பர்மன் பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு எவ்ரி மந்த் வந்து அதோட கேல்குலேஷன் போய் தான் எக்ஸ்பெண்டிச்சரோட இருக்கணும். உங்களுடைய லோன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்கள் லோன்ஸ் பேஸ் பண்ணாலும் லோன்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு லோன்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து என்றைக்குமே நல்லது. பட் அன்ஃபார்ச்சுனே நம்ம லோன்ஸ் அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் சில அதை வாங்குவோம். வாங்குகிற பொருள் உங்களுடைய அந்த 80% ஆஃப் பேலன்ஸில் அட்லீஸ்ட் 10-15% வீடு வாங்கினா ஒரு 20% வந்து இஎம்ஐ இருக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. உங்களுடைய டோட்டல் டெப்டே வந்து 20%க்குள்ளேயே இருக்கணும் எப்போவுமே வந்து உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் காலகட்டத்தில் சேலரி ரிடக்ஷன் ஆகிற நிலமே இருக்கும். கொரோனா பீரியட் மாதிரி டைம் வந்தப்போ பாதி பேர் சேலரி இல்லை எல்லாமே. ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு கில் பண்ணக்கூடாது. ஆமாம். யூ ஹாவ் டு மூவ் அஹெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போகணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு கெட் அன் ஹேபிட் ஆஃப் கெட்டின் டு லாங் டேர்ம் கோல்ன்னு ஒன்று வச்சுக்கணும். லாங் டேர்ம் கோலில் வந்து 20% ஷுட் பி இன் சேவிங்ஸ். ஓகே. தட் ஷுட் நாட் டேக் ஃப்ரம் எனி சிச்சுவேஷன்ஸ். அண்ட் புட்டுன்னு 5% ஆஃப் எமர்ஜென்சி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று அதே மாதிரி 5% எக்ஸ்ட்ரா போடுங்க. எவ்ரி மந்த் சேர்த்து வைங்க. அண்டு மீதியை வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு வச்சுங்க. எக்ஸ்பென்சஸில் வந்து எவ்வளோ எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ, எவ்வளோ எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை பெட்டர் பண்ணி தான் கேல்குலேஷன் பண்ணணும் எவ்ரி மந்த். தட் ஷுட் பி உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக யூ கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் யூ ஃபீல் பெட்டர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. வென் யூஆர் பீஸ்ஃபுல் லைஃப் ஃபேமிலி வந்து இருக்கும்போது என்னுடைய சேவிங்ஸு என்னுடைய பாதுகாப்பு எல்லாமே சேவாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுற பிளானும் பெட்டராக வரும். ஸோ அதுக்கான முதல் விஷயந்தான் வந்து சேவிங்ஸுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது. ஸோ தட் வாஸ் வெரி குட் வேல்யூபிள் அட்வைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 20% இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ அந்த 20%ல் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லாங் டேர்ம் அசெட்ஸ் அப்புறம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம், ஸோ எவ்வளோ உள்ள பர்சன்டேஜ் லாங் டேர்ம் மூவபிள் இம்மூவபிள் அசெட்ஸ்லாம் எவ்வளோ ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம்? 10% வந்து எடுத்து சேவிங்ஸ் வந்து லாங் டேர்ம் இஃப் யூஆர் நீடட் ஃபார் யூன்னு வச்சுங்க. அந்த மீதி இருக்க 10%ல் வந்து நீங்கள் எப்படி பண்ண முடியும்ன்றது வந்து லாங் டேர்ம் அசெட்ஸுக்கு என்ன பண்ண முடியும். ஸோ ஒரு கோல்டு வாங்குறதோ இதுவோ அது. ரெண்டாவது வந்து பெட்டர் யூ கேன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சேலரி பீப்புள் வந்து ஆரம்பிக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்குது. மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு வருஷம் வந்து அதிகமாக போகும், 10% கிடைக்கலாம். அடுத்த வருஷம் வந்து 2% கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெடி கிடையாது. ஸோ அதனால் அது வந்து ரிஸ்க் அதிகம்.
சப்ஜெக்ட் டு ரிஸ்க். பட் வென் யூ நீட் தி ஒரு பார்ட் ஆஃப் த இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் க்ரோ இன் எ வெல் மேனர். பட் யூ ஹேவ் டு பி பேஷன்ஸ் இன் லாங் ரன். ஓகே, ஸோ லாங் ரனில் பேஷண்ட்டோடு வந்து இது பண்ணலாம். இந்த பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து 10% வந்து சேவிங்ஸ் ஆஃப் இது வச்சிங்க, அண்டு 5% வந்து மியூச்சுவல் ஃபண்டு இது வச்சிங்க, அண்ட் அனதர் 5% ஆஃப் இது வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு வச்சுங்க. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் வீடெல்லாம் வாங்குறீங்க, லோன்லாம் போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு கம் இந்த 80% ஆஃப் த இதில் தான் வாங்க. இந்த 20% யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி இன் ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் வந்து வச்சுக்கிட்டு அந்த அதை வந்து லோன் உங்கள் வீடு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வீடு தங்குறதுக்கு இருக்க போகிறீங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், யூ ஆர் கோயிங் டு ஸ்டே. ஸோ இஎம்ஐ வந்து உங்களுக்கு அதுதான் 20%ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 100% சேலரியில் நம்ம வந்து கிடைக்கும் போதே 20% மாற்றி வச்சு, அந்த 20%ல வேரியஸ் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறீங்க, அண்ட் மிச்ச 80% தான் நம்மளோட ஆக்சுவல் சேலரி நினச்சி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் தான் நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வந்து நம்மளோட எய்ம்ஸ்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ், நீங்கள் எப்போவுமே வந்து த ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபல் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து யூ ஹேவ் டு சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க, எல்லாரால முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹேபிட்டை வர வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் இன் டு த ஹேபிட், தென் யூ வில் க்ரோ வெல். ஸோ அந்த 20% எடுத்து வச்சு 80% தான் உங்களுக்கு நீங்கள் சேலரியே சம்பாதிக்கிறீங்கன்னு நினச்சிங்க, அதை பிளான் பண்ணி வாழுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட சேலரியில் 20% சேவிங்ஸே 80% நம்ம வந்து நம்மளோட செலவு செய்வோம். அண்ட் சில சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் இப்போ வந்துட்டு நம்ம லோன் எடுக்க வேண்டியதாக வந்துடும். ஸோ அப்படி லோன் எடுக்கணும்னா நம்ம அதை எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளோட லோன் இஎம்ஐ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். லோன் ஃபஸ்ட் தவிர்க்கிறது குட் திங், பட் சம்டைம்ஸ் இஃப் யூஆர் கோயிங் ஃபார் ஹோம் லோன்னா வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஹோம் லோன் எடுக்கும்போது நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ்லேருந்து வாங்குறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து 20% இஸ் ஐடியல் டு குட். 20% ஆஃப் இஎம்ஐ வந்து உங்களுடைய சேலரியில் வந்து கரண்ட் சேலரியில் வந்து நீங்கள் போகிறது நல்லது. அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் யூ ஹேவ் டு ஏதாவது சேலரி டிடக்ஷன் இந்த மாதிரி கொரோனா பீரியடில் ஏதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எல்லாருக்கும் வீடு வாங்குறது கனவாக தான் இருக்கும், வாங்குறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம லாங் டேர்ம் கோலுக்கு வந்து ஆரம்பத்திலே நம்ம ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ன்றது பிளானின்றது வந்து சின்ன குழந்தையிலே வந்து அவங்களுக்கு வர வைக்கணும். ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே அவங்ககிட்ட சின்ன சின்ன அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து சேலரி ஸ்டார்ட் ஆகும் போதே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டு போவாங்க கொஞ்சம், அது ஒரு 10-15 வந்து அவங்க கண்டினியூஸாக போடும்போது அதோட அமௌண்ட் வந்து நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். இல்லை பிபிஎஃப் அந்த மாதிரி போனால் 8+% தான் கிடைக்கும். இன்றைக்கி இருக்க இன்ஃப்ளேஷனுக்கு அது கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்கும். பட் வெதர் நல்ல வே ஆஃப் ஸ்டார்டிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் 20% லோனு போங்க. அதனால் பர்சனல் லோன்லாம் எடுக்கிறீங்க, கார் லோன்லாம் எடுக்கிறீங்கன்னா 20%ன்றது அதிகம். நீங்கள் ஒரு 10% இஎம்ஐ மட்டும் வச்சுங்க, ஏன்னா அதுக்கு மேலே அது போகிறது நல்லது. ஹோம் லோன்றது வந்து மஸ்ட்ன்றதுனால ஹோம் வந்து ஒவ்வொருத்தரோட கனவுன்றதுனால அதை வந்து ஒரு 20% வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகிறது வந்து இட்ஸ் நாட் எ குட் திங். ஓகே, ஸோ இப்போ லோன்ஸ் பற்றி பேசணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண தெரியாமல் இல்லை வந்து ஓவர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒரு ஐடியலாக கிரெடிட் கார்டு வந்து வேணுமா வேண்டாமா? கிரெடிட் கார்டே தேவையில்லை. கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வச்சுட்டு எல்லாரும் சொல்லலாம், நான் கிரெடிட் கார்டை வந்து வச்சுட்டு இருக்கும்போது பெட்டராக யூஸ் பண்ணுவேன், இதுவாக யூஸ் பண்ணுவேன், யாராலையும் முடியாது. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ வந்து இருக்கிற காசுக்கு மட்டும் வாங்குவீங்க. கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்றதோட சிந்திக்கிற திறனே இருந்துருவீங்க. நீங்கள் வந்து ஏன் இது வாங்கிக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் ஒரு ஷர்ட்டு வாங்க போகிறேன், எனக்கு வந்து ஷர்ட்டு வாங்கும்போது இன்னொரு ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துகிட்டு போனதோ ஒரு 1000 ரூபா, எனக்கு ஷர்ட்டு 800 ரூபா, நான் அந்த ஷர்ட்டை வந்து நான் 800 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன், இன்னொரு ஷர்ட்டுக்கு நான் போக மாட்டேன், அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு பட்ஜெட்டோடு இருப்பேன். கிரெடிட் கார்டில் போகும்போது என்ன பண்ணுவேன், அது பர்ச்சேஸ் பண்ணுவேன் தேவையில்லாமல். கிரெடிட் கார்டு தானே இப்போ பே பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆரம்பிக்கும், ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக யூட்டு அதுக்குள்ளே அப்படியே போக ஆரம்பித்து எல்லாமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி லோன் அதோட பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். அதை கட்ட முடியாமல் இஎம்ஐ மோட்லேயே போயிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலில்
லைஃப் ஸ்டைல் நல்லா வாழணும்னு நினச்சிட்டு நம்ம வந்து நம்மளே லைஃப்பை வந்து அழிச்சிக்கிறோம். அவாய்ட் கிரெடிட் கார்டு ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்குது, கண்ட்ரோல்டாக இருப்பீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஆஃப் பர்பஸ் வச்சுங்க. அப்படியே கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா தயவுசெய்து கிரெடிட் கார்டை வீட்டில் வச்சுட்டு போங்க. தட் எமர்ஜென்சி டைமில் உதவும். இப்போ ஒரு கிரிட்டிக்கல் டைமில் கேஷ் இல்லை, ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு, நம்ம மெடிக்கல் கார்டோடய தாண்டி எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதை தாண்டி எக்ஸ்பென்சஸ் போது எனக்கு பே பண்ணணும் ஹாஸ்பிட்டல்லும் போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவும். நம்ம போயிட்டு லோன் எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு. பட் கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷாப்பிங் போகும்போது வீட்டில் வச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் வே ஆஃப் இது கிடைக்கும் லைஃப். ஸோ தட் இஸ் அ வேல்யூபிள் அட்வைஸ். ஐ திங்க் நம்மளோட ஆடியன்ஸும் வந்து இதை இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லோன்ஸ் பற்றி பேசணும், இப்போ வந்து கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி பேசணும். ஸோ இன்சூரன்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த இன்சூரன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வென் யூ கோயிங் டு ஃபைனான்ஷியல் பிளானிங்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம பண்ணுற அஃபோர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து மெடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இதுவாக வச்சுக்கிட்டு அதை வந்து எக்ஸ்பென்சஸாக நினைக்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா நம்ம வருஷம் வருஷம் கட்டுறோம், நம்ம வந்து எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல, அதை எதுக்கு கட்டணுன்றது அந்த தாட்டுக்குள்ளே வராதிங்க. நீங்கள் வந்து லைஃப்பை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆனால் ஒரு இன்சூரன்ஸ்னு வச்சுங்க. அந்த இன்சூரன்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பாலிசி எடுக்கிறீங்களோ அந்த பாலிசிக்கு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இயர்லி ஏஜ்லேயே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகும். ஓகேவா? நீங்கள் இதே வந்து ஏஜ்டு டைமில் எடுத்திங்கன்னா நிறைய ப்ரீமியம் வரும், அண்ட் காம்ப்ளிகேட்டட் வந்து அவங்களுக்கு என்ன டெஸ்டின்னு நிறைய வரும். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இட்ஸ் அ பெட்டர் திங், யூ ஹவ் டு டேக் இட், எவ்ரி ஒன் மஸ்ட் ஹேவ். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இட்ஸ் அ பெட்டர் வே டு இது. அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து இட்ஸ் அண்ட் பியூர் இன்சூரன்ஸு. இட்ஸ் இது வந்து ரிட்டர்ன் வரும்ன்றதோட இட்ஸ் அ பியூர் இன்சூரன்ஸ். ஒரு குடும்பஸ்தர் வந்து முக்கியமான ஒரு குடும்பஸ்தர் தான். ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பர்சன் குடும்பத்தில் யார் சேலரிட் பர்சனோ ஏர்னிங் பர்சனோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா சடனாக வந்து ஏதாவது ஆயிடுச்சுனோ. இது வந்து நல்ல விஷயமா பேசுறதுல இப்படி பேசணும்லாம் நினைக்கிறேன், இது ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த டைமில் வந்து ஃபேமிலியே வந்து உடஞ்சி போயிடும், ஃபேமிலிக்கு என்ன இன்கமும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ த வே யூ ஹவ் டு டேக் அன் ஏ டேர்ம் இன்சூரன்ஸ் விச் சேவ்ஸ் யூ யுவர் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ரெண்டு ப்ரீமியமே சரி, ப்ரீமியம்லேருந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து யுவர் லைஃப் வில் பி கோயிங் ஸ்மூத்லி அண்ட் யுவர் பீஸ்ஃபுல்லி லைஃப். அதுக்கான என்ன நினச்சிக்கிட்டு இதை மாதிரி இன்சூரன்ஸை வந்து அது அப்படியே பாருங்கள். இன்சூரன்ஸை வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க, இன்சூரன்ஸை இன்சூரன்ஸாக பாருங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து லோன்ஸு, இன்சூரன்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஷேர் மார்க்கெட்ன்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து காசு எடுத்துகிட்டு போய் ஒரு ஷேரை ஒரு கம்பெனியை வந்து வாங்குற மாதிரி தான். அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் வந்து அதோடய ஸ்டாக்கோட ரேட்டிங் வந்து குறையும், ஏறும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான இன்கம் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரும்ன்ற கேரண்டி கிடையாது. அது நல்ல ஷேரு, நல்ல ப்ராஃபிட்டில் போய் அவங்களுக்கு 15,000 ரூபாவும் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து அது 5,000 ரூபாய் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து இட்ஸ் நாட் அன் வந்து நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸில் போய் போடுறீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி யூ ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ கெட்டின நாலேஜ்ன்ற மாதிரி அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டையும் நினைக்கிறேன். ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் நினைக்காதீங்க, மற்றவங்களாம் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்காதே. அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க, நிறைய லேர்னிங் பண்ணியிருப்பாங்க, நிறைய இது பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் போட்ட பணம் வந்து வராமையும் போகலாம், இது வாங்கலாம். உங்களுக்கு வராமல் ஜீரோவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் கிடையாது, இருக்குது. இந்த ஃபேட்டை தான். ஆமாம். பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து நல்ல விதமான ஃபைனான்ஷியல் பிளானரோட அட்வைஸை கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது க்ரோத் இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருக்குது. பட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வந்து போட்ட பணத்தை வந்து இந்த நிமிஷம் கேட்க முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டு டவுன் ஆயிடுச்சுன்னா
மார்க்கெட்டு கிராஷ் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு 10 நாளில் கிராஷ் ஆகுது, தொடர்ந்து கிராஷ் ஆகிட்டு இருக்குதுன்னா நீங்கள் எங்கேயோ போட்ட, நீங்கள் ஆரம்பத்தில் பீக்கில் போட்ட பணம் கீழே வந்திருக்கும், ஓகேவா? நீங்கள் உடனே எமர்ஜென்சின்னு போய் அந்த பணத்தை எடுக்க முடியாது. வென் யூ ஆர் டூயிங் தோஸ் திங்ஸ், ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறீங்கன்னா ப்ரிஃபர் லாங் டேர்ம், டோன்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்மில் போயிட்டு கெயின் பண்ணணும்னு முடியாது. நீங்கள் அதே ட்ரேடிங்காகவோ எல்லாரும் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ட்ரேடிங்னு அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க, அவங்க தே ஏர்ன் இன் டெய்லி, பட் அவங்க போட்டிருக்க எஃபர்ட்டு எல்லாருக்குமே வந்து காசு சம்பாதிக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து காசு அதிகமாக இருக்குதுன்னா காசு சம்பாதிக்கிறத பார்க்குறோம், பட் அதுக்கான போட்ட எஃபர்ட் அவங்களும் வந்து எப்படி ஒரு டிகிரி வந்து 12 வருஷம் 13 வருஷம் படினா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதில் 5 வருஷம் 6 வருஷம்னு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு 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 டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தி கெட் இன் டு த ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ் அச்சீவ்மெண்ட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம நினப்பில் வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணணுமே தவிர, நம்ம அங்கே போய் காசை போட்டால் உடனே காசு வந்துடும், 2 மடங்காக வந்துடும் நினச்சிட்டு பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஸோ கணேஷ், நம்ம இவ்வளோ நேரம் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அப்புறம் வந்து சேவிங்ஸ் பற்றிலாம், ஸோ ஒரு கன்க்ளூஷனாக, ஓகே, ஒரு மிடில் கிளாஸ் சேலரிட் பீப்புளுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சேலரி பீப்புளுக்கு வந்து சொல்கிறது இதுதான், திரும்ப ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு டிஃபெண்ட் த சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு மந்த்லி சேலரியில் 20% எடுத்து வச்சுருங்க, 80% மட்டும் வச்சுருங்க, 80%ல் வந்து எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதுவே வந்து பெட்டராக இருக்கும். தென் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்றதை வந்து எழுதுங்க. எழுதி வச்சுட்டு இட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் பேப்பர் ஆர் இட் ஷுட் பி இன் ரெக்கார்டட் இன் எக்ஸல் ஷீட்டு, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிங்க, பட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, ரிவ்யூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவிங்கில் பெட்டராக ஆவீங்க, உங்களோட லைஃபே வந்து எங்கேயும் மாற்றத்தை நிகழ்த்தும். யூ சர்ச். ஸோ தேங்க்யூ கணேஷ், இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திக்கிறோம். ஸோ அண்டில் தென் இட்ஸ் ஸ்டே அவியல் சைனிங் ஆஃப்.